இன்றைக்கு கள நிலவரம் என்ன அதை நம்ம பேச போகிறோம் தமிழ் உலகத்தில் பல சேனல்களில் ஆயிரக்கணக்கான சேனல்கள் தங்களுடைய பார்வைகளை இன்றைக்கு நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலுடைய போர் குறித்து பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிலையில் அவர்கள் ஒவ்வொருவரும் தரமாக தங்களுக்கு முயன்ற அளவில் நல்ல செய்தியை தர்றாங்க அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதே நேரம் நாம் வேறு ஒரு பரிணாமத்தின் அடிப்படையில் இந்த செய்தியான்களாம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் உலகத்தில் எல்லா பயணங்களுக்கும் எல்லா நடத்துதல்களுக்கும் போர்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு அதை போன்று வியாபாரத்திற்கென்று வணிகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு அரசியலுக்கு ஒரு நோக்கம் உண்டு கல்விக்கென்று ஒரு நோக்கம் உண்டு ஆனால் போருக்கான நோக்கம் வெற்றி மட்டும்தான் இந்த வெற்றி இலக்கை அதில் உள்ளார்ந்த ஆழமான கருத்து கருத்தொற்றுமை என்பது உரிமை மீட்பு அடக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிற மக்களுக்கான விடுதலை தங்களது சுய நிர்ணய அரசியல் அமைப்பை நிர்வாகம் செய்வதற்காக உரிமை கோரிய போராட்டம் இதுதான் இப்போது பலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தாக்குதலில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை விட தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய நீண்டகால முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படி தான் ஒரு விவகாரத்தை நம்ம இப்போ பேச போகிறோம் ஒரு மனிதன் கண்ணாடி குண்டுக்குள்ளே இருக்கின்றான் அவன் சொல்கின்றான் நான் கண்ணாடி குண்டுக்குள் பத்திரமாக இருப்பேன் அவனை சுற்றி ராஜநாகம் கட்டு கண்ணாடி விரியன் என்று விஷப்பாம்புகள் அனகோண்டாக்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறது அவன் சொல்கின்றான் நான் எப்படியும் பாதுகாப்பாக இருப்பேன் எனது கண்ணாடி ஆழமானது தடிமனானது பாதுகாப்பானது அப்படியெல்லாம் சொல்கிறான் ஆனாலும் அவன் எப்படியும் அந்த உரையிலிருந்து அந்த கண்ணாடி கூண்டிலிருந்து எதற்காக அவன் வெளியே வந்தாக வேண்டும் அவன் பாதுகாப்பாக இருப்பதாக எண்ணினால் அது தவறு இப்படி ஒரு நிலைதான் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் அரபுகள் அரபுகளுக்கென்று ஒரு சித்தாந்த கூறு உண்டு தனித்தனியான கொள்கை உண்டு உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தால் சியா முஸ்லீம் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈரான் ஏமன் சிரியா சிரியாவினுடைய தலைவர்கள் அதே மாதிரி சன்னி முஸ்லீம் கொள்கையை ஏற்றக்கூடிய சவுதி அரேபியா ஆனாலும் இவர்கள் அனைவரும் அடிப்படைத்துவை இஸ்லாமிய கொள்கையில் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்பது வேறு விவகாரம் அப்போ அமெரிக்கா இங்கிருந்து பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றது அதனுடைய ஆதரவு மட்டும்தான் இஸ்ரேலுக்கு இருக்கிறது இஸ்ரேலுக்கு வேறு எந்த நாடுகளும் ஆதரவு இருந்த மாதிரி தெரியவில்லை ஐக்கிய நாட்டுச் சபையில் அவர்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் எதிர்ப்பாக வாக்களித்தார்கள் என்றால் இஸ்ரேலுடைய நீதியின் போக்கை அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இதுதான் பதிமூன்று பதினாலு தான் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அதிலும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வேறு விகாரம் ஆனால் இந்தியாவினுடைய கருத்தோ பலஸ்தீனத்தில் இரட்டை டூ ஸ்டேட் சொல்யூஷன் ஒன்று தான் இந்தியா நிலைப்பாடு எந்த அடிப்படையில் இந்திய நாடு அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை அது ஒரு பக்கம் வைத்துள்ளோம் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது ஈரானுடைய தாக்குதலை குறித்து நாம் ஒரு வீடியோவை பதிவு செய்தோம் நூற்றி எண்பத்தி ஒன்று வலிமையான பலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குதலை நடத்தி இஸ்ரேலை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய அளவிற்கு திக்கு செய்துவிட்டது இது உண்மை வழக்கம் போல இஸ்ரேல் வந்து சிராய்ப்புகள் உராய்தல்கள் வெட்ட வெளியிலே விழுந்து விட்டது இரண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை அவங்க சொல்கிறாங்க உண்மையாக ஒரு சரியான செய்தியாக இருந்தால் அவர்கள் சர்வதேச ஊடகவியலாளர்களை ஈரா இஸ்ரேலுக்குள் அனுமதித்திருக்க வேண்டும் எல்லாமே ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க ஊடக தணிக்கைகள் அதிகரித்திருக்கிற நேரத்தில் ஆனால் இன்றைக்கு சேட்டலைட் பிக்சரின் மூலமாக மேற்கத்திய ஊடகங்கள் கார்டியன் அல் ஜசீரா நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் ஏபிசி லண்டனிலிருந்து வெளியாகக்கூடிய பிபிசி போன்ற நாளிதழ்கள் மிகப்பெரிய அளவிற்கு மரண இழப்பை உயிர் இழப்பை மரண அளவீட்டை அதிகரித்திருக்கக்கூடிய தாக்குதல் தான் ஈரானுடைய இந்த நூற்றி எண்பத்தி ஒன்று மிசைல் அது நானூறு என்று சொன்னாலும் நம்முடைய கணிப்பு எல்லோருடைய பொருத்தமான கணிப்பு இரநூறுக்கும் நானூறுக்கும் இடைப்பட்டதாக இருக்கலாம் என்று நாம் நம்ப வேண்டியது இருக்கிறது சரி இதில் அவர்கள் மிக முக்கியமாக ஏவுகணை வீசப்படுகிற அந்த பலிஸ்டிக்கின் மூலமாக வீசப்பட்ட ஏவுகணையின் மூலமாக அவர்களுடைய இருபதுக்கும் மேற்பட்ட பல பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஒப்பான இந்த குண்டு போட்டு சாகடித்தார்களே ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் அதன் கூரைகள் முழுமையாக அடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு விமானத்தினுடைய விலை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இந்திய மதிப்புக்கு இருக்கலாம் பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அவர்களுக்கு நாசம் இருபதுக்கு மேற்பட்ட பங்கர் பஸ்டரை வீசக்கூடிய அளவிற்கு சமஹால வல்லமை உள்ள எஃப் தேர்ட்டி ஃபைவ் முற்றுமையாக முழுமையாக அழிந்திருக்கிறது அதே நேரத்தில் அந்த விமான ஓடுதலங்கள் கட்டமைப்புகள் நாசமடையப்பட்டிருக்கிறது இன்னாதே மறு கட்டமைப்பு செய்வதற்கு பல மாதங்கள் ஆகலாம் இதுதான் அப்போ அது மட்டுமல்லாமல் மொசாத் படையினுடைய உளவாளப்படை அந்த தலைமையக்கம் தாக்கப்பட்டிருக்கிறது மூன்றுக்கும் மேற்பட்ட முகாம்கள் நாம் ஏற்கனவே சொன்னது அழிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்றால் நாங்கள் பழிவாங்கியே தீர்வோம் அப்படி என்றால் பழிவாங்குவதற்கு எப்படி தீர்ப்பு என்றால் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை தாண்டி ஈரானுக்கும் என்ன சிக்கல்கள் இருக்கிறது என்று பார்க்குறோம் வான்படையிலே முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முந்நூற்றி இருபதுலேருந்து முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை ஈரான் வைத்திருக்கிறது அதைவிட சற்று கூடுதலாக அல்லது நிலையில் இஸ்ரேலும் வைத்திருக்கிறது ஆனால் ஒன்று வித்தியாசம் இஸ்ரேலில் இருப்பது என்பது இன்றைக்கான அப்டேட் சமகால நிகழ்வுகள் இன்றைக்கான மிகவும் வல்லமை வாய்ந்த துல்லியமான எஃப் பதினைந்து மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நியூவர்ஷன் அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிறது ஆனால் ஈரானில் இருக்கிறது அறுபதுகளுக்கு பின்னால் உள்ளது அவர்களுக்கு ஒரு காரணம் சோவியத்திலிருந்து ரகசியமாக எதுவும் வைத்திருக்கிறார்களா என்று வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் தொழில்நுட்ப கருவிகளை ஒப்பிடும்போது ஈரானுடைய வான்படைகளும் இஸ்ரேலுடைய வான்படைகளும் மிக மிக வித்தியாசமானது ஈரானுடைய வான்படைகள் ஒரு வல்லமையானது அல்ல இஸ்ரேலுடைய வான்படைகள் துல்லியமானது அதை தான் அவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஈரான் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதிக்கள் இவர்களை போன்று நேருக்கு நேர் சமர் செய்யக்கூடிய அளவிற்கு வல்லமை இஸ்ரேலுக்கு இருக்கிறதா என்றால் துளியும் கிடையாது ஆக ஈரானுடைய வான்படைகள் பலம் குறைந்ததாக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய கருத்தாற்று ஏற்படல மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பலிஸ்டிக் நீண்ட தூரமான வீசக்கூடிய ஆற்றல்களை கொண்டதை ஈரான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் வான்படையில் கொஞ்சம் குறைவுதான் ஆனால் ஆயுத கலாச்சாரத்தில் ஆயுதப்படைகளில் ஸ்ரீப்பர் தாக்குதலில் காலாட்படைகளில் அவர்கள் மிக வல்லமை கொண்டவர்கள் ஈரான் மிகப்பெரிய துல்லியமான ட்ரோன்களை பேலிஸ்டிக் ஏவுகணைகளை ஹைப்பர்சோனிக் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை எல்லாம் அவர்கள் சொந்தமாக தயாரிக்கிறார்கள் மட்டுமல்ல உக்ரைன் வாருக்கு ட்ரோன்கள் சப்ளை செய்யக்கூடிய அளவிற்கு சாப் மிகப்பெரிய அளவில் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவர்கள் அது மட்டுமல்லாமல் அணு ஆயுத கட்டமைப்பில் அணு ஆயுதங்களை யுரேனியம் என்ரிச் என்று சொல்வார்கள் செறிவூட்டப்படுதல் அவற்றிலும் கூட அவர்கள் முழுமை அடைந்து விட்டதாகவும் தற்போது முழுமை அடையக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் அமெரிக்காவின் தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றது ஆனால் அவர்களிடத்தில் எத்தனை அணுகுண்டுகள் இருக்கும் என்பதை யாராலும் டிசைசிவ்லி துல்லியமான முறையிலே இதுவரை அறிய முடியவில்லை அதே நேரம் இஸ்ரேலிலே ஒரு எழுபத்தி ஐந்திலிருந்து முந்நூறு நானூறு வரைக்கும் அணுகுண்டுகள் இருக்கலாம் என்று கண்டிப்பாக தெரிய வருகிறது இப்பொழுது இது அணு ஆயுத போராக மாறினால் பிராந்தியம் அழிந்துவிடும் நிச்சயமாக இது அணு ஆயுத போராக மாறாது மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பேசி கொண்டாலும் அறிவுசார் தலத்திலிருந்து இது கடைசி ஆயுதமாகத்தான் சர்வதேசத்தில் எடுக்கப்படுகிற ஒரு நடவடிக்கையில் பெஞ்சமின் நித்தானியாவுடைய இந்த கொக்கரிப்பு அவர்களுடைய பேச்சு நிதானம் இழந்த நிலைக்கு இஸ்ரேல் இராணுவத்தை அவர்கள் உட்படுத்தியிருக்கிறது இஸ்ரேலுடைய மக்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இது போன்ற ஒரு சப்தத்தையோ தாக்குதலையோ எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இதுவரை அறிந்ததில்லை என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மிக கடுமையான வலிமையான தாக்குதலை நூற்றி எண்பத்தி ஓரு பெலஸ்டிக் மிசைல்ஸ் மூலம் அல்லது இரநூறுக்கும் மேற்பட்ட பெலஸ்டிக் மிசைல் மூலம் துல்லியமாக துல்லியமாக மிக துல்லியமாக தொண்ணூறு சதவீத துல்லியமாக தாக்குதலை நடத்தி முடித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உண்மையிலே இதில் ஒரு மிக முக்கியமான விவகாரம் என்னவென்றால் இந்த தாக்குதலுடைய வேகம் நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவிற்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்திற்கு வந்து விடும் பத்தாயிரம் கிலோமீட்டர் வேகம் என்றால் செல்லுங்கள் ஒரு வாகனத்தில் நீங்கள் செல்கின்றீர்கள் நூறு கிலோமீட்டர் வேகம் என்றால் உங்களால் அதை எப்படி எப்படியாக அது உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஒரு நம்ம ஒரு தொடர் சாலைகளிலே பயணிக்கிறோம் நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வேகத்திலே ஒரு கார் செல்கிறது அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் என்றால் பத்தாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரம் கிலோமீட்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பலிஸ்டிக்கினுடைய வேகம் மிக கடுமையாக வந்து துல்லியமாக இலக்கிய தாக்குதலுக்கு வருகின்ற போது அதனுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் என்று இதற்கு பெரிய சயின்ஸ் டெக்னாலஜி படிக்கவில்லை நாமளே உணர்ந்து கொள்ளலாம் இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு இலக்கையும் மொசாத் படை எல்லாம் துல்லியமாக தாக்கி பெரும் சேதத்தை விளைவித்ததன் விளைவாக நாங்கள் ரிட்டாலியேஷன் பழிக்கு பறி வாங்குவோம் என்று பெஞ்சமின் நிதானியாகி சொல்லிக்கொண்டிருக்கிறார் எங்கிருந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் பங்கருக்குள் இருந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் உயிர் பயணத்தின் பயத்தின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதற்கில் மசூத் பெசஸ்கியாம் ஈரானுடைய அதிபர் நேற்று கத்தாருக்கு நேற்று முன்தினம் சென்று அங்கே மிக முக்கியமாக ஒரு டிப்ளமேட்டிக் ராஜ்ய ரீதியாக ஒரு இஸ்லாமிய இணைப்பு உருவாகியிருக்கிறது குறிப்பாக அவர் சவுதி அரேபியனுடைய வெளிவகாரத்துறை கத்தாருடைய அமைச்சர் ஹமாஸ் தலைவர்களை சந்தித்திருக்கிறார் நாங்கள் இது ஒரு முக்கியமான காலம் நாம் இங்கே ஒற்றுமையாக இருந்தே ஆக வேண்டும் என்று ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியிருப்பது தான் இங்கே ஈரானுக்கு ஒரு பெரும் பிளஸ் ஆகும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டமைப்புக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது இங்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய மிக முக்கியமான ஆளுமை சில நாட்களுக்கு முன்பு தம் பேசுகின்ற போது அமெரிக்காவில் இருந்து இந்த குண்டுகள் வீச்சுவதன் மூலமாக இஸ்ரேல் மிகப்பெரிய வல்லமை கொண்ட ஒரு தேசமாக மட்டுமல்ல ஈரானை அணு ஆயுத கட்டமைப்பில் அவர்கள் சீரழித்து விடுவார்கள் சரியாக தாக்கி விடுவார்கள் இதன் மூலமாக தனித்து நிற்கப் போகிறது ஈரான் என்ற ஒரு கருத்தை அவர் வைத்தார் ஆனால் அந்த கருத்தை மறுத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய ஜோபிடன் நிச்சயமாக அணு ஆயுத களஞ்சியங்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா ஒருபோதும் அவர்களுக்கு ஆதரவளிக்காது என்று சொல்லியிருக்கிறார் அப்போ அமெரிக்கா அணு ஆயுத களஞ்சியங்களின் மீது தாக்குதல் நடத்தினால் அதன் விபரீதங்கள் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து மற்ற எண்ணெய் வயல்களில் எண்ணெய் நிலையங்களில் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளில் அவர்களுடைய உற்பத்தி தலங்களில் மேனுஃபேக்சரிங் ராணுவ தலங்களில் தாக்குதல் நடத்துவதற்கு தான் இஸ்ரேலுக்கு ஆதரவை நல்குவார்களே தவிர இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுத தளவாடங்கள் அணு ஆயுத கட்டமைப்பு நிலையங்களை தாக்குவதற்கு அமெரிக்கா ஒருபோதும் இஸ்ரேலுக்கு உதவாது என்பதே ஜோ பைடனுடைய அறிக்கை தெளிவாகி இருக்கிறது இதுதான் முக்கியம் உங்களை புரிந்து கொண்டிருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பெசஸ்கியானுடைய இந்த கூட்டமைப்பு அரபுகளை ஒருங்கிணைத்திருக்கிறதா பெசஸ்கியா ஆரம்பத்தில் அதிகம் விமர்சிக்கப்பட்டவர் மசூத் பெசஸ்கியா இவர் வந்து ஒரு மேற்கத்திய ஆளுமை என்று ஆனால் மசீஸ் பெசுஸ்கியால் வரலாற்றில் பெரும் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் இன்றைக்கு ஈரானில் சாலைகளில் மக்கள் கூட்டங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு ரெக்ககனைஸ்டு ஒரு ஆர்மி தலைவராக அதிபராக அவர் உருப்பெற்றிருக்கிறார் வளர்ச்சி அடைந்திருக்கிறார் மக்களின் பேராதரவை பெற்றிருக்கிறார் இப்பொழுது இங்கே முக்கியமாக நாங்கள் பார்ப்பது இஸ்லாமிய உலகத்திற்கு அரபுகளுக்கு ஒரு சிக்கல் என்னவென்றால் அரபு நாடுகளின் தலைவர்கள் ஜொடானை எடுத்துக்கொண்டாலும் சரி சவுதி அரேபியா எடுத்துக்கொண்டாலும் சரி சிஸ் சிசிலி எடுத்துக்கொண்டாலும் சரி ஈஜிப்டில் அனைவரும் அமெரிக்காவினுடைய ஆதரவாளர்களாக இருந்த போதிலும் மக்கள் அமெரிக்காவினுடைய எதிர்ப்பாளர்களாக பலஸ்தீனத்திற்கு ஹாசாவிற்கு அவர்கள் ஆதரவாளர்களாக இருக்கும் நிலையை நாம் நூறு சதவீதம் அல்ல பத்தாயிரம் சதவீதம் உறுதிப்படுத்த முடியும் அதே அந்த உறுதியைத்தான் முகமது பின் சல்மான் எமது நாட்டில் எமது மக்களின் மனசாட்சியை மீறி நாங்கள் இஸ்ரேலுக்கு ஒருபோதும் ஆதரவு அளிக்க முடியாது என்று ஏற்கனவே அளித்த பேட்டியிலும் வெளிவகாரத்துறை பரம எதிரியாக இருக்கக்கூடிய மசூத் பெசஸ்கியான் அதாவது ஈரான் அதிபரை நேற்று கத்தாரில் நேற்று முன்தினம் சந்தித்ததன் மூலம் அவர்களின் இணைப்பு உறுதியாகி இருக்கிறது அரபுகள் அனைவரும் இணைகிறார்கள் காரணம் தொடர்ந்து படுகொலைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய அழுகை குரல் அவர்கள் உள்ளத்தை கசிய செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை இது மனமாச்சரியங்கள் மதம் சாதி இனம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டு மனிதகுல படுகொலைக்கு எதிரான இந்த குரல்கள் அங்கே வலிமையாக உரைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் காண முடிகின்றது நான் இரண்டு விஷயத்தை சொல்லிட்டேன் தாக்குதலை சொல்லிவிட்டேன் ஈரானுடைய விவகாரத்தை இப்பொழுது அமெரிக்கா மிக கவனமாக காயை நகட்டுவார்கள் ஏனென்று கேட்டால் அமெரிக்கா மற்ற நாடுகளைப் போன்ற அல்ல லாப கணக்கை அவர்கள் போடுவார்கள் இஸ்ரேலை எதற்காக கொண்டு வைத்திருக்கிறார்கள் ஒரு செக் அண்ட் பேலன்ஸாக அரபுகத்தில் மத்தியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து யாங்கிப்பூர் யுத்தத்திலிருந்து அறுபத்தி ஏழு இப்படி தொடர்ந்து வைத்துக்கொண்டு அரபுகளை அவர்கள் கடந்த கால தசாப்தங்களில் தோற்கடித்து கொண்டிருந்த நிலைமை இப்பொழுது மாறி வருகிறது என்கின்ற உண்மையை அமெரிக்கா நன்கு உணர்ந்திருக்கிறது பேராதரவும் பெரும் முயற்சியும் வளமும் அமெரிக்காவுக்கு தேவை என்றால் அரபுகளை அவர்கள் தள்ளிவிட முடியாது அவர்கள் சமன்படுத்தி பார்க்கின்ற போது எழுபது லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு இஸ்ரேலிலே வாழ இஸ்ரேல் மக்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் பெரும் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள் ஒரு கொலியேஷன் பார்ட்னராக அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் இருந்தபோதும் அரபுகளையும் அவர்கள் கைவிட தயங்க மாட்டார்கள் ஆகவேதான் நீங்கள் சமநிலையிலே அமெரிக்கா காயை நகட்டி வருகிறது அதுதான் லாய்ட் ஆஸ்டினுடைய கருத்து நமக்கு தெளிவாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் அமெரிக்கா துல்லியமாக காய்களை நகட்டி வருகிறது அரபுகளுடைய ஆதரவையும் இழந்து விடமாட்டார்கள் அப்படி இழந்துவிட்டால் அந்த இடத்திலே சோவியத் யூனியனும் அதாவது ரஷ்யாவும் சீனாவும் அங்கே தனது கால்களை ஆழமாக பதித்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் முழுமையாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு நல்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை நீங்கள் இன்னும் சற்று நேரத்தில் சற்று காலங்களில் தெரிந்து கொள்வீர்கள் இது உண்மை இப்பொழுது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் நேற்று என்ன நடந்தது தலைவழி போக்குகளில் ரிதுவான் படைகள் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொண்டவர்கள் ஆனால் சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணம் நின்று போகும் என்ற ஒரு குரலாக ஹசன் அசுருல்லாவுடைய படுகொலையின் மூலமாக நாங்கள் முழுமையாக வெற்றி பெற்றுவிடுவோம் என்று நம்பினார்கள் அது நடக்கவில்லை அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஹிஸ்ஃபுல்லாக்குடைய வீரியமான தாக்குதல் ஜிஹாதிகளுடைய முஜாஹிதீன்களுடைய வீரியமான தாக்குதல் ஹவுதிகளுடைய நீகிரமான தாக்குதலின் மூலம் லெபனானுடைய தென் தாங்கள் இனி உள்ளே செல்ல முடியாது என்ற அளவிற்கு அவர்களுக்கு கடுமையான சிக்கல் ஏற்பட்டு படைகள் இன்று காலிலிருந்து போரை நிறுத்திவிட்டார்கள் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் நெருங்கி போய்விட்டது ஆனாலும் தொடர்ந்து காசாவில் அவர்கள் ஃப்ளடில்ஃபிக்வாரியாவை தாண்டி நெட்ஸோமிலே தங்கள் படைகளை வைத்திருக்கிற நேரத்தில் சென்ற மூன்று நாட்களிலே ஒரு அறுபத்தி நான்கு மணி நேரத்தில் வெளியேறிவிட்டார்கள் என்றால் அவர்களின் மரண ஓலம் எப்படி இருப்பது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அங்கு உள்ளே சென்றார்கள் அவர்கள் உள்ளே வர வேண்டும் என்று தான் எதிர்பார்த்தார்கள் ஹசன் நசூருல்லா போன்றவர்கள் இவர்கள் உள்ளே வர வேண்டும் என்று அவர் மரணிக்கு முன்பே எதிர்பார்த்தார்கள் தற்போதைய தலைமை யாரும் இல்லை நயீம் காசிமி போன்றவர்கள் இருக்கிறார்கள் முக்கிய தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் ஆனாலும் கூட தலைவர்கள் களத்தில் வந்து துப்பாக்கி பிடிப்பதில்லை களத்திலிருந்து துப்பாக்கி பிடிப்பதற்கும் சிரிப்பர் தாக்குதல் நடத்துவதற்கும் ட்ரோன் தாக்குதல் நடத்துவதற்கும் ஹிஸ்புல்லாவுடைய ஆர்மி தெளிவாக இருக்கிறது ஹிஸ்புல்லாவுடைய நிலப்பரப்பை நீங்கள் பார்க்கின்ற போது சமநிலப்பரப்பு அல்லது அது குன்றுகள் மலைகள் ஆறுகள் ஏரிகளை கொண்டது ஆகவே இந்த மலைகளில் இருந்து அவர்கள் பின்னாலே இருந்து பதுங்கு குழிகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு கருத்து காசாவை விட நீளமான ஆழமான டெனால் சுரங்கப்பாதைகள் லெபனானில் இருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதாக வெளியாகியிருக்கிறது அப்பொழுது அவர்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் அதே போன்று ஹிஸ்புல்லாக்கள் ஹமாஸ் படைகளை விட இருபது மடங்கு வலிமையானவர்களாம் ஆயுதத் தளவாடங்கள் ஆயுத கலவரங்கள் பயிற்சிகள் அனைத்தும் நேரடியாக ப்ராக்சிமெட்டு சொல்ல விடாமல் ஐஆர்ஜிஎஸ்சினுடைய பி யூனிட் என்று சொல்லலாம் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸினுடைய மற்றொரு படை பிரிவுதான் ஹிஸ்புல்லா அப்போ ஹிஸ்புல்லாவுடைய வலிமை எப்படி இருக்கும் என்று பாருங்கள் அந்த வலிமை நிரூபித்திருப்பதன் காரணமாகத்தான் மரண ஓலத்தை நேற்றைய முன்தினம் சந்தித்தார்கள் முழுமையாக அடித்து துவம்சம் செய்தார்கள் மெகோவா வெர்ஷன் துண்டு துண்டாக போனது பல வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கிட்டத்தட்ட எழுபது பேர் கொல்லப்பட்டதாக நாற்பது பேர் கொல்லப்பட்டதாக காலாட்படைகள் என்று சொல்லுவோமே தரை போக்குவரத்துக்கு சென்றிருக்கிற தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ஆர்மி கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் இஸ்ரேல் வழக்கம்போல் எட்டு பேரை சொல்கின்றது ஆனால் உண்மை நிலை முப்பது பேருக்கு மேல் அல்லது நாற்பது வரைக்கும் கொல்லப்பட்டதாகவும் ஏனையவர்கள் உறுப்புகள் இழந்த நிலையிலே அவர்கள் இருப்பதாகவும் இவர்களுடைய மரண ஓலத்தை தாண்டி இஸ்ரேலிலிருந்து இவரை காப்பதற்கு சாப்பர்கள் வந்த நிலையிலே அவர்களை கொத்து கொத்தாக அள்ளி செல்ல முயன்றபோது ஒரு கட்டத்தில் ஹிஸ்புல்லாக்கள் ஹிஸ்முல்லாக்கள் இவர்களை பிணைக்கைதிகளாக பிடித்து விடுவார்கள் ஒன்ற நிலையில அவர்கள் வந்து காப்பாற்றி விட்டார்கள் காப்பாற்றி பிணங்களை அள்ளி சென்றார்கள் ஊனமுற்றோர்களை அள்ளி சென்றார்கள் அங்கே இப்பொழுது மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலில் அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாத அளவில் அவர்கள் இன்றைக்கு தோல்வியை முழுமையாக சந்தித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த முழுமையான தோல்விக்கு காரணத்தை அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனி ஹிஸ்புல்லாக்களை எதிர்த்து அவர்கள் ஒருபோதும் உள்ளே போரிட முடியாதுங்கிற நிலவில் ஹிஸ்புல்லா நேற்று புதன்கிழமை முன்தினம் இரவு நூறுக்கும் மேற்பட்ட புர்கான் ஏவுகணைகளை அவர்கள் ஃபாது டூ ஃபாது ஃபோர்களை ஏவிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் தற்போது அங்கே நடந்து வரக்கூடிய நிலை ஹிஸ்புல்லாவுடைய வலமையை தாண்டி ஹமாஸில் அல்குஸ் படைகளும் நான் ஒவ்வொரு தாக்குதலாக சொல்லவில்லை அது நிறைய இருக்கலாம் ஆனால் சுருக்கமாகத்தான் சொல்லுகின்றேன் அல்குஸ் படைகளும் அல் கசாம் படைகளும் ஏற்படுத்திய தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் கொத்து கொத்தாக ஐடிஎஃப் வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் அதே சமயம் தொண்ணூற்றி ஒன்பதுக்கும் மேற்பட்ட பலஸ்தீன மக்கள் குழந்தைகள் ராணுவ வீரர்களும் ஹமாஸும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் செய்திதான் அப்போ ஹிஸ்புல்லாக்களிலும் ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு த இறந்திருக்கிறார்கள் ஆனால் பெரும் இழப்புகளை தெற்கு லெபனானை பொறுத்தவரை ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக போர் செய்ய முடியாமல் அவர்கள் பின்வாங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த ஒரு கலச்சூழ்நிலையில் மிக முக்கியமான செய்திகள் ஈரானிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது என்னவென்றால் ஈரானுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் லெபனானுக்கு ஆளை அனுப்பி உங்களை படுகொலை செய்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக நீங்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி விடுங்கள் என்று சொன்ன நிலையில் அதற்காக அனைத்து பேரும் ஒரு இடத்திலே கூடி ஈரானுடைய சுப்ரீம் தலைவருடைய இந்த ஆலோசனை என்ன என்று கேட்க முற்பட்ட பொழுதுதான் ஈரானிய உளவாளி லெபனானில் நடக்கும் அந்த உளவாளியோடு இரண்டு பேரும் இணைந்து அல்லது ஒருவரோ இணைந்து அந்த தகவல் பரிமாற்றத்தின் காரணமாகத்தான் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் ஹசன் நசுருல்லா சுப்ரீம் தலைவருடைய ஆலோசனை கேட்க வந்திருக்கிறார் ஏனைய தலைவர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள் கர்கி போன்ற தலைவர்களும் அங்கே இருக்கிறார்கள் இதனை நிதானமாக யூகித்து கொண்ட உளவாளின் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஈரான் சுப்ரீம் லீடருடைய அந்த ஆலோசனைக்காக வந்த கசன் நசுருல்லா அனைவரையும் படுகொலை செய்துட்டாங்க இதுதான் அங்கே நடந்த உண்மை இப்பொழுது அமெரிக்கா என்ன போர் செய்ய போகிறது என்றால் இங்கிலாந்தும் ஸ்கெய்மரும் இம்மானுவேல் மேக்ரானும் ஈரானை எதிர்த்து நாங்கள் போருக்கு வரப்போவதில்லை என்று அறிவிப்பு செய்து விட்டார்கள் இப்பொழுது இஸ்ரேல் வந்து நடுநிலையிலே நிற்கிறது ஆனால் அமெரிக்கா சொல்லுகின்ற சமீட்சைக்குத்தான் இஸ்ரேல் போரிட முடியும் இப்பொழுது இந்த படுகொலைகளை கண்டு ஐஆர்ஜிசி துல்லியமான நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நேற்று காலை நேற்று இரவு வந்த தகவல் அடிப்படையில் உளவாளிகளை கண்டறியக்கூடிய அளவிற்கு ஐஆர்ஜிசியினுடைய கூட்டத்தை போட்டு உளவாளிகள் யார் உளவாளிகளுக்கான தொடர்புகள் என்ன வெளிநாட்டில் ஐஆர்ஜிசினுடைய இராணுவ நிலைப்பாட்டில் இராணுவ தலைவர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மிக 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 ஆழமாக நுணுக்கமாக ஈரான் இஸ்லாமிக் ரெசிஸ்டன் அது இஸ்லாமிக் வந்து ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாவும் ஆய்வு தொடர்ந்து விட்டார்கள் ஏனென்றால் ஒரே ஒரு கட்டத்தில் தான் இஸ்ரேல் ஜெயிக்கிறாங்க அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் வான்படைகளின் மூலம் குண்டு போடுவது உளவாளிகள் மூலம் இடங்களை துல்லியமாக தெரிந்து அடித்து சாகடிப்பது இவ்வளோ தான் மற்றபடி ஆயுத கலஞ்சத்திலோ பலிஸ்டிக்கிலோ தரை வழிபாக்கத்திலோ இஸ்ரேலுக்கு எந்த வல்லமையும் இல்லை நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் ட்வென்ஃபோன்ற வல்லமையான ஆயுதங்களை வைத்து வான்படைகள் வலுவாக உளவாளிகளின் துல்லியமான தகவல்கள் மூலமாகத்தான் அவர்கள் படுகொலைகளை செய்கிறார்களே தவிர அவர்களிடத்திலே பெரிய அளவிற்கு மற்ற தகுதிகள் எதுவும் இல்லை எல்லா தகுதிகளும் அவர்களுக்கு சமமாக ஈரான் இடத்திலே இருக்கட்டும் ஈரானை அவர்கள் மற்றொரு தகவலும் வந்திருக்கிறது வடகொரியாவில் இருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் தரைவழி மார்க்கமாக பல ஆயுதங்கள் இங்கே வந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதெல்லாம் அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது அமெரிக்காவுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கம் வரப்போகிறது என்பதை அவர்கள் அஞ்சுகிறார்கள் வடகொரியாவிலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் ஏனைய அரபு யுகத்தில் துருக்கி மறைமுகமாக உதவி செய்யலாம் சவுதி அரேபியாவும் பல உதவிகளை செய்யலாம் பல எல்லாம் செய்யலாம் ஐந்தோம் பற்றி ஒரு செய்தி வந்தது அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அயண்டோமால் ஏன் தாக்க முடியவில்லை என்பது நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது அயண்டோமால் குறைந்த தூர தாக்குதல்களை மட்டும்தான் தடுக்க முடியுமா புர்கான் போன்றவைகளை லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாவிலிருந்து ஹமாஸிலிருந்து ஆனால் நீண்ட தூரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரம் கிலோமீட்டருக்கு வரக்கூடிய ஏவுகணைகளை அவர்கள் தாக்கு தா தாக்குதல் தடுப்பதற்கான எந்த வல்லமையும் இல்லை அயண்டோன் மட்டுமல்ல நீண்ட தூரத்தை தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட டேவிட் ஷில்லிங்காலையும் சரி ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டமான த்ரீ அண்ட் ஃபோர் இதுவும் பலிஸ்டிக்கை அவர்களால் தாக்க தடுத்து நிறுத்த முடியாது என்ற தகவல் சவுதி அதாவது சர்வதேசத்திலிருந்து நமக்கு வெளியாகி இருக்கிறது இன்னொரு செய்தியும் சொல்லியாக வேண்டும் நிறைய செய்திகள் இருக்கிறது நேரம் உங்களை நான் சளிப்படை செய்யக்கூடாது இன்னொரு செய்தி என்றால் ஒரு முறை அயண்டோ மூலமாகவோ டேவிட் சில்லிங்கில் மூலமாகவோ அல்லது ஏரோ த்ரீ ஏரோ ஃபோர் டிஃபென்ஸ் சிஸ்டமாகவோ இதை அவர்கள் க்ர அதாவது நசுக்க வேண்டுமென்றால் தடுக்க வேண்டுமென்றால் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகுமாம் பாருங்கள் இஸ்ரேலுக்கு ஒரு முறை ஈரானுடைய தாக்குதலையோ ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலையோ இந்த டேவிட் செல்லிங்கின் மூலமாக ஏரோ டூ த்ரீ மற்றும் ஐண்டோ மூலம் தடுப்பதற்கு மூன்றரை மில்லியன் அல்லது ஒரு மில்லியன் அது ஒவ்வொரு தகுதியை பொறுத்தது அப்படி என்றால் எத்தனை கோடி ரூபாய் கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை இதுவரை அவர்கள் செலவழித்திருப்பார்கள் இஸ்ம்தாவுடைய யோகனை ஹவுதிகளுடைய ஏறுகளை ஹமாசுடைய யோகனைகள் ஈரானிலிருந்து கொத்து கொத்தாக வீசப்படும் பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை அவர்கள் ஒரு முறை அது அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருந்து ஏவுகணைகள் வெளிப்பட்டு எதிர்முனையிலே தாக்குதல் நடத்துவதற்கு இத்தனை லட்சம் ஆகும் ஆக பொருளாதாரத்திலும் வளம் உள்நாட்டு நிலைகளும் மோசமாக இருக்கிறது வியாபாரம் சுற்றுலா அனைத்தும் தள்ளாடிய நிலையில் இப்பொழுது அவர்கள் இஸ்ரேலிலிருந்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று கைகள் ஆடிய நிலையிலே பெஞ்சமின் இத்தாகு கொக்கரிக்கிறார் ஆனால் அவர்கள் தாக்குதல் நடத்துவார்களா நாம் இப்பொழுது சொல்ல முடியாது அணு ஆயுதத்தை தாக்குதல் நடத்த முடியாது ஒருவேளை ஈரானில் தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக அந்த பிராந்திய போராக தற்போது உருவாகிவிட்டது இன்னும் பெரிதாகும் அரபுகள் அனைத்தும் ஒன்றிணைவதற்கான வழிகளை இவர்கள் திறந்து விடுவார்களா என்பதை அடுத்த கட்டத்தில் நாம் தர காத்திருக்கிறோம் இன்னும் நிறைய செய்திகள் இருந்தது நேரம் இதற்கு மேல் இடம் தர மறுக்கிறது தோழர்களே ஆகவே இதை தவிர என்னென்ன தாக்குதல்கள் நடந்திருக்கிறது என்று தனித்தனியாக நான் சொல்ல முடியாது திபிரீஸில் எலியாட்டில் எல்லாவற்றும் ஆனால் உண்மையிலே பெரும் தாக்குதல்கள் நடந்தது கோலான் குன்றுகளில் வடக்கு பகுதிகளில் மக்கள் வர முடியாத தாக்குதலில் இருந்திருக்கிறது கொலானிய படைகள் தொண்ணூற்றி எட்டு பெட்டாலின் அனைத்தும் நாசமாக்கப்பட்டிருக்கிறது பெரும் இழப்பை சந்தித்து திரும்பி வந்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு மறுத்து உடனடியாக தரைத்தாக்குதலை நிறுத்தியிருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏவுகணைகள் மூலமாக சேட்டலைட் படங்களை மேற்கத்திய ஊடகங்கள் எந்த அளவுக்கு தொண்ணூறு சதவீதமாக இரான் தாக்குதலில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டீர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஹசன் அசுருல்லாவுடைய கொலைகளை வைத்து தாங்கள் வெற்றி பெற்றதாக ஒரு மாய பிம்பத்தை இஸ்ரேல் கட்டமைத்தது இப்பொழுது அது முழுவதுமாக உடைந்து தகர்ந்து சுக்குநூறாக போயிருக்கிறது என்பதுதான் உண்மை மீண்டும் புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன்